ஹலோ கைஸ், செகண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஃப்ளிப்கார்ட் இ காமர்ஸ் வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் நிறைய பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி நமக்கு பர்சனல் லோனை ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான பேங்க், ஃபினான்ஸ் அண்ட் என்பிஎஃப்சிஸ் எல்லாமே ஓரளவுக்கு ட்ரஸ்டடான என்பிஎஃப்சியாக தான் இருக்காங்க. ஆர்பிஐ ரிஜிஸ்டர்டு அப்ளிகேஷனாகவும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்ட் டேஸில் ஃப்ளிப்கார்ட்டில் சில சேஞ்சஸும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சேஞ்சஸ்லாம் என்ன, நமக்கு எவ்வளோ லோன் எலிஜிபிள் வந்தது, எப்படி இந்த லோனுக்கு அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸுமே தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், உங்களுடைய ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே ஆஃபர் மாதிரியான பேனர் சிலது கொடுத்துருப்பாங்க. அதையெல்லாம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுக்கான ஒரு பாரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேனரில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 22-24 ஜூன் வரையிலும் வந்து லோன் மேலா அப்படிங்கிற ஒரு ஆஃபரை இவங்க கண்டக்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. சேம் டைம் இந்த ஆஃபரில் அதிகபட்சமாக 10 லேக்ஸ் வரைக்கும் உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ட்டாகவே பர்சனல் லோன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 10.99%, அதாவது அப்ராக்சிமேட்டாக 11%லேருந்தே ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கீழே ஈஸி இஎம்ஐ ப்ராசஸ் அப்படிங்கிறதையும் டிஜிட்டல் அப்ளிகேஷன் ப்ராசஸ் அஃபோர்டபுள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த பேனரை கிளிக் பண்ணியும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த பேனர் ஷோ ஆகலை அப்படின்னா கீழே இருக்க அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 10 லேக்ஸ் பர்சனல் லோன் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு 250 வந்து வவுச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு வவுச்சராக தான் கிடைக்கும். அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 250 ரூபா டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போது அந்த பேனரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எகைன் இன்னும் சில டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது 10 லேக் அப்படிங்கிறது லோன் உங்களுக்கு எலிஜிபிள் கொடுத்துருவோம், ஜஸ்ட் நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் சப்மிட் பண்ணிங்கன்னா போதும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் 10க்கும் மேற்பட்ட ட்ரஸ்டடான லெண்டிங் பார்ட்னர்ஸ் வந்து இவங்களுக்கு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இவங்க ஷோ பண்ணுறது ஆக்சிஸ் பேங்க் இருக்குது, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், மணி வியூ, 5 டிஎம்ஐ ஃபினான்ஸ், ப்ளஸ் 5க்கும் மேற்பட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இவங்க நிறைய பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீபேமெண்ட் டென்யூர் அப்படின்னு வர 3-60 மந்த்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் அகெயின் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு 250, கிஃப்ட் வவுச்சர் கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாகவே டிஸ்பர்சல் பண்ணுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா பவர்டு பை ஸ்கேபிக் இன்னோவேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஒன் ஆஃப் த பார்ட்டாக தான் இருப்பாங்க. அதாவது என்னென்னா ஃப்ளிப்கார்ட்டோட ஃபினான்ஷியல் குரூப் தான் இந்த ஸ்கேபிக் இன்னோவேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிறவங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பர்சனல் டேட்டா அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் எல்லாம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா இவங்களுடைய லெண்டிங் பார்ட்னர்ஸுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க டைரெக்டாக அந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய ப்ரொஃபைலை சப்மிட் பண்ணி லோனுக்கான எலிஜிபிள் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணாமல் இவங்க வச்சிருக்க டேட்டாவை வச்சு உங்களுடைய அப்ளிகேஷன் யாருக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்து அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க், ரெஃபரல் லிங்க் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறமா அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவே எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்கிறது ஆக்சிஸ் பேங்க் இருக்காங்க, தென் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் லிமிடெட் இருக்காங்க, ஃபைப் அப்ளிகேஷன் இருக்காங்க, மணிவியூ அப்ளிகேஷன் இருக்காங்க, அதுக்கப்புறம் கிரெடிட் சைசன் இருக்காங்க, டிஎம்ஐ ஃபினான்ஸ் இருக்காங்க, இதை தவிர்த்து ரிங் அப்ளிகேஷனும் இருக்காங்க. ஸோ ரிங் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் தெரியும், இப்போ எல்லாத்துக்குமே தெரியும், ரீசெண்ட் டேஸில் அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரிங் அப்ளிகேஷன் வந்து ஃப்ளிப்கார்ட் கூட பார்ட்னர்ஷிப்பில் இல்லை, பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் தான் ரிங் அப்ளிகேஷன்லாம் பார்ட்னர்ஷிப்பில் வந்திருக்காங்க. இதில் உங்களுக்கு டிஎம்ஐ ஃபினான்ஸ்லேயோ இல்லை ஆக்சிஸ் பேங்க்லேயோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லேயோ லோன் எலிஜிபிள் ஆனது அப்படின்னா குறைஞ்சபட்சமே 1 லேக்குக்கு மேலே தான் லோன் எலிஜிபிள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும்போது உங்களுக்கு லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறதும் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேங்க் அண்ட் ஃபினான்ஸில் லோன் கிடைக்கும்பொழுது அது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாகவும் இருக்கும். அதர்வைஸ் மணிவியூ அப்ளிகேஷன்லேயாகட்டும் இல்லை ஃபைப் அப்ளிகேஷன்லேயாகட்டும் ஓரளவுக்கு ஒரு 30,000 அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கிடைக்கும். இதுவே நீங்கள் ரிங் அப்ளிகேஷன் இல்லை கிரெடிட் சைசன் அப்ளிகேஷனில் லோன் எலிஜிபிள் ஆனது அப்படின்னா மினிமம் ஒரு 5,000லேருந்து அதிகபட்சமாக ஒரு 30,000 ரேஞ்ச் வரையிலும் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலை பொறுத்து இதை அவங்களே டிசைட் பண்ணிக்குவாங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைலுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயத்தை வந்து அவங்க ஃபைனல் பண்ணுவாங்க. ஓகே கேஸ், இப்போது அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ்னு வர ஃபஸ்ட் எடுத்த உடனே பேன் கார்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க, அதை என்டர் பண்ணிடுங்க. கீழே பேன் கார்டில் இருக்க டேட் ஆஃப் பர்த்தையும் என்டர் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய பேன் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் டைப், அதாவது சேலரிடு பர்சனாக இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக, அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஜெண்டர் மேலர் ஃபீமேல் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிடுங்க. தென் உங்களுடைய ஏரியா பின்கோடையும் கொடுத்துட்டு உங்களுடைய இமெயில் அட்ரஸையும் கொடுத்துட்டு கீழே இருக்க டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போது யுவர் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் ஆர் பீயிங் ப்ராசஸ்டு அப்படின்னு வருது. தென் எகைன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மணிவியூ அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் ஆகுது. அந்த இடத்துல உங்களுடைய இமெயில் அட்ரஸை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது உங்களுடைய இமெயில் அட்ரஸை என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க வெரிஃபை அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய நீங்கள் கொடுத்த அந்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகியிருக்கும். அந்த ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள்.
இப்போ எகைன் பேன் கார்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டானு கேட்டிருப்பாங்க, உங்களுடைய மந்த்லி இன்கம் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டிருப்பாங்க. தென் உங்களுடைய ஜெண்டர் என்ன, மேல் ஆர் ஃபீமேல் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு, உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிவிட்டு, கீழே இருக்க டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு கெட் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது மணிவியூ சைடு இருந்து தான் நம்மளுடைய ப்ரொஃபைலுக்கு எலிஜிபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஃப்ளிப்கார்ட் சைடு இருந்து ரீடைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது மணிவியூ அப்ளிகேஷன் வந்து என்ன எலிஜிபிலிட்டி வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து சிபில், எக்ஸ்பீரியன், தென் எக்யூஃபேக்ஸ், இந்த மூணு கிரெடிட் ஸ்கோர்லேயுமே நம்மளுடைய ஸ்கோர் அண்ட் ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பெஸ்ட்டாக இருந்தால் தான் நமக்கான லோன் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இப்போது நம்மளுடைய ப்ரொஃபைலை இதில் செக் பண்ணுறதா அப்படிங்கிறதுக்கான டிக்ளரேஷன் தான் ஃபைனலாக நம்ம இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, லோன் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா தாராளமாக நீங்கள் டிக் பண்ணிவிட்டு கெட் ஆஃபர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். ஓகே எஸ், இப்போது அந்த கெட் ஆஃபர் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் டைம் எடுத்துக்கோங்க. டைம் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மணிவியூ அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 5,000 எனக்கு தெரிஞ்சவர்களும் அதிகபட்சமாக ஒரு 30,000 வரைக்கும் தான் மோஸ்ட் ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பட் எந்த ஒரு அமௌண்ட் கொடுத்தாலுமே உங்களுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுப்பாங்க. ஸோ அதனால் மணிவியூ அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டான லோனாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷனில் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் ஹிஸ்ட்ரி எல்லாம் 100% அதாவது ரொம்பவே பெஸ்ட்டாக இருந்ததுனா மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதர்வைஸ் ஏதாவது நீங்கள் ரீபேமெண்ட் லேட் பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. அப்படி அப்ளை பண்ணிங்கனாலும் உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஒருவேளை கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்மியான லோன் அமௌண்ட் தான் லோனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி ரிங் அப்ளிகேஷன் மாதிரியான சில அப்ளிகேஷனில் லோன் எலிஜிபிள் கிடைச்சது அப்படின்னா ஒரு 5,000 15 ஆர் 20,000 வரைக்கும் லோன் எலிஜிபிள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதர்வைஸ் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபுமே பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சேலரிடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ரூஃபை சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான லோன் அமௌண்ட் ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இப்போது ஃப்ளிப்கார்ட்டில் வழங்கக்கூடிய இந்த லோன் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.